நூற்றுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க தமிழகத்தில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான ஆன்லைன் பதிவு எப்பொழுது துவங்கும் என்பதுதான் தற்போது மிகுந்த எதிர்பார்ப்பாக உள்ளது அதற்கான தகவல்களை தற்போது காண்போம் வாருங்கள் தமிழகத்தில் முதுநிலை பட்டதாரிகள் ஆசிரியர் தேர்வுக்கு விண்ணப்பிக்க ஆன்லைன் முறை அறிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக இன்னும் விண்ணப்ப பதிவு தொடங்காமல் உள்ளது தமிழகத்தில் அரசு பள்ளிகளுக்கான ஆசிரியர்களை தமிழக ஆசிரியர்கள் தேர்வு வாரியம் தேர்வின் மூலம் தேர்வு செய்கிறது அதாவது டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து ஆன்லைனில் எக்ஸாம் வச்சு செலக்ட் பண்ணுறாங்க டீச்சர்ஸா ஆசிரியர்களின் கல்வி தகுதிக்கு ஏற்ப தகுதி தேர்வுகளை தனித்தனியாக நடத்துவதன் மூலம் ஆசிரியர்கள் நியமிக்கப்படுகின்றனர் நடப்பு ஆண்டில் கொரோனா தொற்று அச்சத்தின் காரணமாக ஆசிரியர் தகுதி தேர்வுகள் ஆன்லைன் முறையில் நடக்க உள்ளது முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு காலி பணியிடங்களுக்கான நடப்பாண்டு தேர்வுகள் ஜூன் இருபத்தி ஆறு மற்றும் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி ஆன்லைன் முறையில் நடக்கவிருப்பதாக அறிவிக்கப்பட்டது மேலும் இந்த தேர்வுகளுக்கான விண்ணப்பங்களை ஆன்லைன் முறையில் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பதிவு செய்யலாம் என்று அறிவித்தது அதாவது மார்ச் இன்னைக்கு தேதி மார்ச் இருபத்தி ஐந்து இன்றையோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்துட்டு ஸ்டாப் பண்ணும் அதாவது ஒழுங்காக நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க மார்ச் ஒன்றாம் தேதினா இன்றைய வந்து முடிவடையுது ஜூன் மாத தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இணையதளத்தை பயன்படுத்த முயன்ற போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விண்ணப்ப பதிவு தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாகவும் விரைவில் விண்ணப்ப பதிவு தொடங்கும் நாட்கள் அறிவிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது அதாவது மார்ச் ஒன்றாம் தேதி என்னாச்சு அப்படின்னா வெப்சைட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்ன சொன்னால் டெக்னிக்கல் ஃபால்ட்டு ஸோ நாங்கள் வந்து சரி செய்யலை என்னோ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆன்லைன் விண்ணப்ப பதிவை செய்வதற்காக மார்ச் இருபத்தைந்தாம் தேதி இறுதி நாளாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்னும் தொழில்நுட்ப கோளாறுகள் சரி செய்யப்படாமல் உள்ளது இதனால் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் கவலையில் உள்ளனர் இதுகுறித்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டிருந்த ஆன்லைன் விண்ணப்ப பதிவுகள் இன்னும் முறையாக்கப்படாமல் உள்ளது இதனால் தேர்வு தள்ளி போவதற்கான தள்ளி போவதற்கான வாய்ப்பும் உள்ளது இந்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது உடனே தாமதிக்காமல் ஆன்லைன் விண்ணப்ப பதிவை தொடங்குவதற்கான ஏற்பாடுகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளனர் சோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் அனைவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோரிக்கை விடுத்திருக்காங்க அரசுக்கிட்ட தயவு செஞ்சு சீக்கிரமாக வந்துட்டு இந்த ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணி எங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு உள்ளே லாக்இன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்க ஓகே அரசுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் பார்ப்போம் நமக்கான தீர்வு மிக விரைவில் வரும் என்று எதிர்பார்ப்போம் அதே சமயம் தேர்வுகள் வந்து போவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கிறது ஸோ வந்து நீங்கள் ஆனால் நீங்கள் படிக்கிறதை ஸ்டாப் பண்ணாதீங்க ஆர்லெஸ் சரிங்களா ஸோ நம்ம வந்துட்டு நம்மளோட வந்துட்டு க நம்மளோட ஒர்க்கில் வந்து நம்ம கண்ட நம்ம வந்து கண்டினியூஸாக வந்துட்டு எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும் ஸோ வந்து திடீர்னு எக்ஸாம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க சரிங்களா ஆனால் எக்ஸாம் வந்து கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க தயவு செய்து படிப்பவர்கள் மிகுந்த கவனத்தோடு ஆனால் இந்த எக்ஸாம் தான் வந்து நமக்கான கடைசி எக்ஸாமாக இருக்கும் ஏன்னா இதுக்கப்புறமேட்டு டீச்சர்ஸோட வந்துட்டு பிஜி டீச்சர்ஸ்க்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது அதனால் வந்து ஃபுல் எஃபோர்ட் போட்டு நீங்கள் படிங்க நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவு பற்றின கருத்துக்களை வந்து மறக்காமல் கருத்துப்பட்டியில் பதிவு செய்யுங்கள் நன்றி